வெல்கம் டு ஸ்டூடியன்ஸ் யாரும் பார்க்குறோம்னா அதிமுகவில் மீண்டும் பார்த்தீங்கன்னா பாஜக இனியறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து திருமாவளான் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு சீட்டு கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போய்ட்டார் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது ரெடியாக இருக்காரு ஏன்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சா காங்கிரஸ்க்கு பதினஞ்சு சீட்டு தர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி ரெடியாக இருக்கார் ஆனால் பிஜேபிக்கு தரத்துக்கு ரெடியாக இல்லை ஸோ காங்கிரஸுக்கு எதுக்கு தரான்னு பார்த்தீங்கன்னா பிஜேபினா கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க அதாவது பிஜேபிக்கு அடிமை கட்சி வந்து அதிமுகன்ற மாதிரி போயிடும் இப்போ காங்கிரஸ் போனால் கண்டிப்பாக காங்கிரஸில் பெரிய வந்து இவ்வளவு சீட்டை கொடுக்குறனாலே வந்துருவாங்க ஏன்னா திமுகவே கொஞ்சம் சீட்டு தான் தராங்க அஞ்சு சீட்டோ ஆறு சீட்டு தான் இப்போ அதிமுக நிறைய சீட்டு தரேன்னா ஒருவேளை மனமாற்றம் வாய்ப்பு இருக்குது பட் வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு அதிமுக வேணாங்க திமுகவே இருக்கட்டும் சொல்ற மாதிரி ஆனால் மல்லிகா அர்ஜுன் கேரக்டர்லாம் வந்து போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு பேசி முடிச்சிட்டாரு ஆனாலும் பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி கிடைக்கலன்னு தான் சொல்றாங்க ஸோ இந்தியன் ஃபேமஸ் முடிச்சா லைக்